புலம்பெயர் தேசத்தில் இயங்கி கொண்டிருக்கிற அமைப்புகளுக்கு இடையில ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயற்பாட்டு பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேணும். அதனூடாக எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். இவ்வளவு காலம் அடக்கி வைத்திருந்த நீங்கள் இப்பொழுது வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா வெளியிலே வந்து மக்களோடு பேசுவதற்கு அல்ல அவர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு? எங்களுடைய எதிர்காலம், எதிர்கால சமுதாயம் எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றவருடைய தளத்தை நாங்கள் உருவாக்கியதை கொடுக்காட்டில் அது வந்து அப்படியே உடைஞ்சு சிக்குநூறா போயிடும் என்ற ஒரு ஆதங்கம் வந்து எனக்கு மிகவும் மிகவும் நெடுகளுமே என்று நெஞ்ச உறுதி கொண்டிருக்கிற ஒரு விடயம். தலைவரே கூறியிருக்கிறார், எனக்கு அடுத்து வரும் அதற்கு அடுத்து வரும் சந்ததி இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தும் என்று நம்பிக்கை தமக்கு இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். 14 வருஷத்தை நாங்கள் வீணாக கழிச்சிட்டோம். அதுக்கு கணக்க காரணங்களை நாங்கள் சொல்லலாம். இருந்தாலும் அது ஒரு மன்னிக்கப்பட முடியாத ஒரு விடயம் என்று தான் நான் நினைக்கிறேன். பல 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 தரப்பட்ட இடத்திலிருந்து வேலை செய்த ஆட்களை ஒரு இடத்துல கொண்டு வரன்றது மிகவும் ஆளுமையான ஒரு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும். தேசிய செயற்பாட்டாளர் என்ற வகையில் நீங்கள் மக்களுக்கு ஏதாவது கூற விரும்புவீர்களா இந்த விடயத்தில்? ஏனென்றால் ஒரு தெளிவு இதுதான் என்று சொல்லி தீர்மானிக்க இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், தெளிவின்மையோடு அவதிப்படுகிறவர்கள் தான் பெருந்தொகையாக இருக்கிறார்கள். அந்த அவதிப்படுபவர்களுக்கு நீங்கள் ஏதாவது கூறுவீர்களா? என்னென்னு சொன்னால், இதில் தலைவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தங்களுடைய உயிரை தமிழீழ தேசத்துக்காக அர்ப்பணிச்சிட்டினம் என்றுதான் உண்மையான விடயம். நன்றி, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்காக. நீங்கள் தமிழீழ தேசிய செயற்பாளர் அச்சுதன் அவர்களை அழைத்து அவரோடு உரையாட என்று கூறுவது எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. ஏனென்றால் செபி என்ற பெயரில் இப்பொழுது நடப்பதெல்லாம் படுகொலைகள். ஆகவே உரையாடலாக இதை நடத்தி கொள்வோம். என் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் அன்போடு வணங்குகிறேன். அண்மையில் ஒரு நூல் வெளியீடு இடம்பெற்றது லண்டனில், என் மக்களின் விடுதலைக்காக என்ற மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய உரைகள் செவிகள் அடங்கிய ஒரு நூலை வெளியிட்டிருந்தார்கள். அந்த நூல் வெளியீட்டுக்கு போன பொழுது அங்கே ஒரு இளைஞர், அவர் உரையாடுவதை கேட்டேன். தமிழீழ தேசிய செயற்பாட்டாளர் அச்சுதன் அவர்களே அங்கு வந்து உரை நிகழ்த்தினார். அந்த உரையை நிகழ்த்தும் பொழுது எனக்கு அவரை திடீரென ஞாபகம் வந்தது. 2002, 2003 அல்லது 2004 எனக்கு தெரியாது, அந்த ஆண்டில் எனக்கு ஒரு வேண்டுகோள் வந்தது. ஒரு சிலரை சந்திப்பதற்காக கிழக்கு தேய நாடுகளுக்கு ஒரு கால் போய் வாருங்கள் என்று சொல்லி சிலருடைய பெயர்களையும் தந்து அவர்கள் இருக்கும் இடங்களையும் தந்து என்னை போகச் சொன்னார்கள். நான் போனேன். அங்கே ஒரு இளைஞரை சந்தித்தேன். அவரை மட்டுமல்ல, முக்கியமான 3-4 பேரை சந்தித்தேன். அதில் இவரும் முக்கியமானவர். அந்த நேரம் அவருக்கு வயது குறைவு. நான் 2003-2004 என்று கூறும் பொழுது உங்களுக்கு அந்த கால அளவு புரிஞ்சு கொண்டிருப்பீங்களே, இப்போ எவ்வளவு காலம் போயிட்டு தண்டு. அவர்களை சந்திக்க வேண்டிய தேவை என்ன என்று எனக்கு தரப்படவில்லை. போய் சந்தியுங்கள், பேசுங்கள், சந்தித்து விட்டு பாருங்கள். ஏதாவது முக்கிய பணி தரப்போகிறீர்களா என்று என்னிடம் கேட்டேன். நீங்கள் போய் போங்க, அங்கே போங்கள், அங்கே போயிட்டு சந்தித்து விட்டு பாருங்கள் என்று சிரித்தபடி கூறினார்கள். நானும் ஏற்றுக்கொண்டு அங்கே போனேன். நான் முதல் கூறிய அந்த புத்தக வெளியீட்டின் போது, லண்டனில் நடந்த புத்தக வெளியீட்டின் போது பேசிக்கொண்டிருந்த இந்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் அச்சுதனை பார்த்த உடனடியாக இவர் யார் என்பது எனக்கு ஞாபகம் வந்தது. கூட்டம் முடிந்த உடனடியாக அவரிடம் சென்று கேட்டேன், என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர் சொன்னார், எப்படி மறக்க முடியும், நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், எங்கே எந்த இடம் என்பதையெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருந்தது. எனவே மகிழ்ச்சியாக இருந்தது.
ஒரு மிக முக்கியமான பங்கு பணி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பணியை அவர் செய்ததால் அவர் ஒரு விடுதலை போராட்டத்தின் முயற்சிக்கே ஒரு பெரும் பங்களிப்பு அவர் அளித்திருந்தார் என்பது எனக்கு புரிந்தது. தரைப்படை, கடற்படை, விமானப்படை, இந்த மூன்று முக்கிய படைகளும் போராட்ட அமைப்பினால், ஒரு நடைமுறை அரசினால், எந்த நாடும் அங்கீகரிக்காத ஒரு நடைமுறை அரசினால் அமைப்பினால் இது நடத்தப்பட்டது என்றால், அதில் அந்த பெரும் வெற்றிக்கு அந்த படைகளும் அமைக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களில் அச்சுதன் ஒருவர். அவரை கடந்த மாதம் புத்தக வெளியீட்டு விழாவில் கண்டபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, அதிசயமாக இருந்தது. காரணம், எங்கே எங்களுடைய போராளிகள், எங்களுடைய வழிகாட்டிகள் என்று நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்களே என்று நாங்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கும் போது திடீரென அந்த கூட்டத்தில் அச்சுதன் முளைத்தது எனக்கு பெரும் வியப்பாக இருந்தது என்றால், மிக காத்திரமான பங்களிப்பை புரிந்தவர் அவர். அவரிடம் கேட்டேன், எங்கே போயிருந்தீர்கள் இவ்வளவு நாளும்? அவர் ஆறுதலாக, பேசுவோம் மாஸ்டர் என்று சொல்லி ஏதோ தங்கள் பழைய சந்திப்பை மட்டும் பற்றி மட்டும் பேசிக்கொண்டு கலைந்து விட்டோம். இப்பொழுது இந்த 14 ஆண்டுகளும் ஏக்கத்தையும் துயரத்தையும் இன்னல்களையும் இம்சையும் சுமந்து கொண்டிருக்கிறோம், மண்ணில் உள்ள மக்களும் புதத்தில் உள்ள மக்களும். திடீரென அச்சுதன் வந்திருக்கிறார். அவரிடம் எடுத்த எடுப்பில் ஒரு நித்தாட்சணியமான கேள்வியை ஒன்றையே தான் நான் கேட்க விரும்புகிறேன். முதலில் அச்சுதன் ஐயா, வணக்கம். உங்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் தாசிஸ் மாஸ்டர். நன்றி. தாசிஸ் மாஸ்டர் என்றுதான் அப்பொழுதும் கூப்பிட்டீர்கள், 14 வருஷத்துக்கு முன்னரும். இப்பொழுதும் நீங்கள் அப்படி கூப்பிடும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அச்சுதன், நீங்கள் 14 வருடங்களாக உங்களை காணவே இல்லை, ஆனால் அதற்கு முன் நீங்கள் செய்த பணி அதற்கு நிகராக எதுவுமே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். உயிரை கொடுத்த எத்தனையோ பேருடைய பணிகளுக்கு ஒத்தது, ஒப்பானது உங்களுடைய பணி. ஆனால் உங்களுக்கு தரப்பட்ட பணியை மிக கச்சிதமாக நிறைவேற்றி உங்களுடைய தலைமையின் மனதை குளிர்வித்தீர்கள் நீங்கள். இந்த 14 வருடமும் எங்கே உங்களை காண முடியவில்லையே? ஏன் தமிழீழ தேசிய செயற்பாட்டில் வெளியாக உங்களை காண முடியாமல் போனது? ஏன் நீங்கள் வெளியே வரவில்லை? ஏன் இப்போதுதான் வந்திருக்கிறீர்கள்? அதைத்தான் நான் கேட்கிறேன். விரிவாக பேசுங்கள். 2009 எங்களுக்கு நிகழ்ந்த அந்த பேரழிவிற்கு பின்னர் தொடர்ச்சியான முறையில் எங்களுடைய தேசிய செயற்பாடுகளை எல்லா வகையிலையும் முடக்க வேண்டும் என்ற சரியான ஒரு திட்டத்தை எங்களுடைய எதிரி சரியாக திட்டமிட்டு அதை நகர்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் எவரெவரை எல்லாரையும் நாங்கள் செயற்பாட்டு ரீதியாக தாங்களால் முடக்க முடியுமோ அதற்குரிய வழிமுறைகளை அவர்கள் கையாண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பொது தளத்தில் வந்து செயற்பாடுகளில் ஈடுபட முடியாத ஒரு ஒரு நிலைக்குத்தான் என்னுடைய நிலை இருந்தது. அது நேரடியாக பாதுகாப்பு காரணங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்ததால் நான் ஒரு அமைதியை காக்க வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டேன். அதனால் ஒரு 2015-16 ஆண்டு காலம் எனக்கு மிக நெருங்கிய என்னுடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள் என்ற அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள என்ன நான் வச்சுக்கொண்டு இருந்து கொண்டு வந்தேன். ஆனால் அதே நேரத்தில் மிகவும் கவலையாக இருந்தது. 2009 பிறகு நடந்த பல சம்பவங்கள், எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம், எங்களுடைய அமைப்புகளில் இருந்த எல்லாரும் பல திசைகளில் ஒரே தலைவன கீழ நின்று செயற்பட்டிருந்தால் கூட பல திசைகளில் குழுக்களாக மாறி ஒரு ஒற்றுமை என்ற ஒன்றுக்குள்ள வராமல் புரிஞ்சு புரிஞ்சு செயற்பாடுகளை துவங்கி இருந்த காலம் மிக மிக வேதனையாக இருந்தது. அதைத் தொடர்ந்து
ஏதாவது ஒரு விடயத்தில் சரிப்படுத்த வேணும், ஒரு ஒருங்கிணைந்த செயற்பாட்டுகளை கொண்டு வர வேணும் என்றதுக்காக நான் சில முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தேன். நிச்சயமாக நீங்கள் மன்னிக்கணும் என்னென்னு சொன்னால், உங்களை போல ஆக்களை எல்லாரும் வந்து நான் சந்திக்கலை, கதைக்கலை என்றது உண்மைதான். ஆனால் அது வருத்தத்துக்குரிய, இன்றைக்கு நான் அதை மனம் பெருந்திறன். முக்கியமான ஆக்களோட, தேசிய செயற்பாட்டாளர் இருந்த உங்களை போலே ஆக்களோட வந்து கதைச்சிருக்க வேணும், செயற்பட்டிருக்க வேணும் என்று சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் நான் முயற்சிகள் எடுத்தேன். புலம்பெயர் தேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற அமைப்புகளுக்கிடையில ஒருங்கிணைந்த ஒரு செயற்பாட்டு பொறிமுறையொன்றை உருவாக்க வேணும். அதனூடாக எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அதனூடாக எங்களுடைய விடுதலை போராட்டம் சரியான திசையில் செல்றதுக்குரிய தளத்தை உருவாக்கி எங்களுடைய மாவீரர்களுக்கும் எங்களுடைய தலைவனும் திருப்தி அடையக்கூடிய வகையில் எங்களுடைய எல்லா செயற்பாட்டர்களும் ஒரு ஒரு திசை நோக்கி போகணுமன்றத்தில் ஒரு முயற்சியை நான் செய்தேன். ஆனால் அதுக்கு பல அமைப்புகளை நான் சந்திச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், நான் இதில் சுட்டி காட்ட விரும்பலை யாரை சந்திச்சு நான் என்னென்று சொல்லி. ஆனால் பல அமைப்புகள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற அநேகமான அமைப்புகளை நான் சந்திச்சிருக்கிறேன், கதைச்சிருக்கிறேன். ஒரு ஒரு பொறிமுறைகளை வரவணும் என்று சொல்லி நான் அதை முயற்சியும் எடுத்து நான் பல என்னை போன்ற சிந்திக்கிற வேறு வேறு தேசிய செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த ஒரு ஆதரவோடு அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் எதுவுமே எந்த இடத்துலையும் சரியான பலனை தரையில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த எங்களுக்கு ஏற்பட்ட அந்த தலைமைத்துவ வெற்றிடம் வந்து பெரிய ஒரு பாதிப்பை எங்களுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது, எங்களுடைய இனத்துக்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறது. அதற்கு பல பல காரணங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் தொடர்ந்து கதைக்க வேண்டிய நிலை வந்து அது சம்மந்தமாக கதைக்கலாம். அதை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட, இப்போ நான் வந்து இந்த வேலையை போய் கதைக்க 2017, 2018, 2019 காலப்பகுதிகளில், 20 காலப்பகுதியில் தொடர்ச்சியான முறையில் பல முயற்சிகளை எடுத்தது. ஆனால் ஒன்றுமே ஒரு சரியான நிலைமைக்கு வந்து முடியலை. ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த இடத்துல நான் ஒரு தோல்வி என்று நான் சொல்லுவேன். அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைந்தது எங்களுடைய மக்களுக்கு கிடைத்த ஒரு தோல்வி என்று தான் நான் அதை சொல்லுவேன். அதை தொடர்ந்து ஓகே, ஏதாவது ஒரு தளங்களில், ஏதாவது ஒரு இடங்களில் நாங்கள் போய் எங்களுக்குரிய கடமை என்றிருக்கிற விடயங்களை செய்யணும் என்று சொல்லி நினைச்சு கொண்டு வேலை செய்ன்று கேட்கல தான் இந்த தலைவருடைய எனது மக்களின் விடுதலைக்காக என்ற அந்த நூல் வெளியிட்டு ஒன்று செய்யணும் என்ற ஒரு தேவை ஒன்றிருந்தது. அப்போ அந்த இடத்த சரியான முறையில் வடிவா செய்யணும் என்று சொல்லி பலரோடு அணுகி அதுக்கு எல்லாத்தையும் ஆதரவும் கிடைச்சது. அந்த இடத்துல நான் உங்களை சந்திச்சினான். அன்றைக்கு உண்மை எனக்கு மகிழ்ச்சியான விடயங்கள் நிறைய நடந்தது. அதில் ஒன்று உங்களை நான் சந்திக்கிறது, கதைச்சது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு உங்களோட ஒரு உரையாடலை, எங்களுடைய ஞாபகங்களை பகிர்ந்து கொண்டு ஒரு உரையாடல் செய்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அச்சுதன் ஐயா, நீங்கள் செய்த பணியில் ஒரு உயிரை பறிகொடுக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு நிலையிலே உங்களோடு சேர்ந்து அரவிந்தன் மாஸ்டர் என்ற இன்னும் ஒரு செயற்பாட்டாளர், அன்றைய அந்த காலத்து செயற்பாட்டாளர் உங்களோடு பங்கெடுத்திருந்தார். அவர் வந்து உங்களுடைய பங்களிப்புகள் பற்றி, உங்களுடைய முயற்சிகள் பற்றி, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகள் பற்றி அவர் பேசும் போதெல்லாம் வியந்து 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 பேசுவார். அவரை நான் அண்மையில் சந்திக்கவில்லை. ஆகவே இப்பொழுது நான் உங்களோடு பேசும் பொழுது நீங்கள் தயங்கி தயங்கி பேசுகிறீர்கள் ஏனோ எனக்கு தெரியவில்லை. புத்தக வெளியீட்டு கூட்டத்தில் பேசிய பொழுது இன்னொரு வடிவத்தில் நான் உங்களை கண்டேன். அரவிந்தன் மாஸ்டர் கூறிய அந்த அச்சுதன் விட இன்னொரு வித்தியாசமான ஒரு நிலையில் உங்களை கண்டேன். அனைவரையும் ஒன்று திரட்ட வேண்டும். மண்ணுக்காக திரும்பவும் எம்மாலான பணியை நாம் செய்ய வேண்டும். சும்மா இரோம் என்ற அந்த உணர்வோடு, ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் பேசினீர்கள். உங்களுடைய பங்களிப்பை நான் மதிக்கிறேன். எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி நீங்கள் உயிரோடு இருப்பது. அதுதான் என்னை பொறுத்தவரையில். ஏனென்றால் அந்த கடைசி காலத்தில் கூட உங்களுடைய பங்களிப்பு சாதாரணமானது அல்ல. நினைக்கிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் மண்ணிலே இல்லை,
கடைசி முள்ளிவாய்க்கால் கட்ட நேரத்தில் நீங்கள் மண்ணிலே இல்லை, அது எனக்கு தெரியுமே என்றால் தரப்பட்ட குழு தரப்பட்ட பங்கு வித்தியாசமானது, அதை செவ்வனே செய்து கொண்டிருந்தீர்கள். என்ன பங்கு என்பதை பற்றி நாங்கள் இங்கே பேச வேண்டாம், அது சும்மா தம்பட்டம் அடிக்குமா போல இருக்கும், அது பழைய காலத்து ஏதோ வீரவசனம் பேசுமா போல இருக்கும், வேண்டாம். ஆனால் உங்களுடைய பங்களிப்பு மிக 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 காத்திரமானது, அதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். என் தமிழ் உறவுகளும் உங்களுக்கு அது மட்டில் உங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். அரவிந்தன் புத்த வெளியீட்டில் பங்கு பெற்றது சரி, ஆனால் இவ்வளவு காலம் அடக்கி வைத்திருந்த நீங்கள் இப்பொழுது வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா வெளியிலே வந்து மக்களோடு பேசுவதற்கு, அல்லது அவர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு, அல்லது அவர்கள் ஒரு நேர்வழியில் போகணும் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், எதற்காக வந்தீர்கள் அதை சொல்லுங்கள். ஓம் நிச்சயம் நானும் உணர்ந்து கொண்டேன். இப்போ நான் கதை கேட்கல, ஒரு தயங்கி தயங்கி கதைச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. அதுக்கு வந்து நான் அந்த கதை கேட்கல அமைப்புகளை சந்திச்சு நான் கதைச்ச நான் என்ற விடயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். ஆனால் எதிர்கால செயற்பாடுகள் எங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பொறிமுறையை உருவாக்கணும் என்றதுக்காக எவர் மேலேயும் நான் இந்த விதமான தட்டி தவறி கூட ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் என்னுடைய சொற்களையும் உணர்வுகளை தாண்டி என்னுடைய சொற்களை கவனமாக பயன்படுத்தணும்ன்றதுக்காக அந்த தயக்கம் வந்து என்னிட இருந்தது உண்மை. மன்னிச்சு கொள்ளுங்க, நான் யதார்த்தமாக இவ்வளவுத்துக்கு இதயத்திலிருந்து கதைக்க முடியும் எல்லா விடயங்களையும் நான் கதைக்கிறேன். என்னுடைய பணி சார்ந்து நீங்கள் சொன்ன அவ்வளவுக்கும் நன்றி. இப்போ நான் வந்து வெளியில் வந்து வேலை செய்யாட்டி கூட எங்களுடைய எதிர்காலம், எதிர்கால சமுதாயம் எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றவருடைய தளத்தை நாங்கள் உருவாக்கியதை கொடுக்காட்டில் அது வந்து அப்படியே உடைஞ்சு சிக்குநூறா போயிடும் என்ற ஒரு ஆதங்கம் வந்து எனக்கு மிகவும் மிகவும் நெடுகளுமே என்று நெஞ்ச உறுதி கொண்டிருக்கிற ஒரு விடயம். நீங்கள் சொன்னீங்கள் ஒரு தளத்தை உருவாக்கி ஒப்படைக்க வேணும், கொடுக்க வேணும், மற்றவர்கள் கொடுக்க போறோம் என்று சொல்லி நாங்கள் வழி நடத்த போறோம், எங்களுக்கு பின்னால வாரம் கொண்டு சொல்லாமல் தளத்தை உருவாக்கி மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேணும் என்ற அந்த உணர்வு இருக்கிறது பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்றால் தலைவரே கூறியிருக்கிறார், எனக்கு அடுத்து வரும், அதற்கு அடுத்து வரும் சந்ததி இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அந்த எண்ணத்தை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் முன்னே செல்கிறீர்கள் என்று நான் கருதலாமா? நிச்சயமாக நிச்சயமாக. என்னென்று சொல்லி சொன்னால் நாங்கள் தலைமை தாங்குகிறோம், எங்களுக்கு பின்னால வாருங்கன்றது வந்து நாங்கள் அந்த முடிவு எடுக்கக்கூடாது ஒரு நாள். இது வந்து ஒரு கையளிக்கிற ஒரு ஒரு போராட்டம் என்றது கையளிக்கப்பட வேண்டிய ஒரு பொறிமுறை, யாரும் தொடர்ந்து இருக்க போறது இல்லை. இப்போ ஆயுத போராட்டம் என்று சொல்லி சொன்னால் ஆயுத போராட்டத்தில் எந்த நேரம் மரணத்தை தழுவி கொள்ளலாம். சாதாரண ஆயுத போராட்டம் இல்லாத முறையில் அரசியல் போற ஒரு ஜனநாயகமோ ஒரு ஆயுத போராட்டம் இல்லாத முறையில் போராட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு வருத்தத்தாலே நாளைக்கு இல்லாம போகலாம். ஆகவே அந்த வெற்றிடம் என்றது இப்பயும் உருவாகும். அதனால நாங்கள் தான் முன்னுக்கு நிற்கிறோம், நீங்கள் பின்னால் வாங்குறோன்றது இல்லை. இது வந்து சேர்ந்து போய் நடந்து கொண்டு போகிறதுக்குள்ள அந்த கை மாறுதல் வந்து அது தன்னிச்சையாக நடந்து கொண்டு போக வேணும். அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு இன்றைக்கு வயது இளைஞர் வயது இல்லை, இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே போராட்டத்தில் காத்திரமாக வேலை தோன்றிருக்காங்க சரி, எல்லாருக்குமே 50 வயசுக்கு தாண்டிட்டோம் நாங்கள் எல்லாரும். ஆகவே ஒரு 14 வருஷத்தை நாங்கள் வீணாக கழிச்சிட்டோம். அதுக்கு கணக்க காரணங்களை நாங்கள் சொல்லலாம், இருந்தாலும் அது ஒரு மன்னிக்கப்பட முடியாத ஒரு விடயம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதை தாண்டி இன்றைக்கு இருக்கிற அந்த இளைஞர் சமுதாயம் அதை வந்து சரியான முறையில் கொண்டு போகணும் என்று சொல்லி சொன்னால் ஓகே நீங்கள் எடுத்து கொண்டு போங்க, நாங்கள் எல்லாரும் பேசாமல் இருக்கிறோம் என்று சொல்கிற அது வந்து சரியாகவே வராது. அதுக்குரிய அதை வந்து நாங்கள் சரியான முறையில் எங்கே எங்கே இந்த ஒரு வெடிப்புகள் வந்ததோ அந்த வெடிப்புகளை வந்து ஒட்டி ஓரளவுக்கு கண்டாலும் அதை சரியான முறையில் இளையர் அதை கொண்டு செல்ல வேணும் என்று நினைக்கிற இளைஞர்கள் இளைய சமுதாயம் அதை கொண்டு போகிறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மை நாங்கள் உருவாக்க வேணும். நீங்கள் சொன்னீங்கள் ஒட்டி திரும்பவும் உடைஞ்ச வயிற்று திரும்பி ஒட்டி அதை நிமித்த வேணும் என்று. இந்த பணிதான் நீங்கள் அந்த காலத்தில் மிக சிறப்பாக செய்து ஒரு பெரிய படை ஒன்று உருவாவதற்கு தமிழ் மக்களுக்கு உதவினீர்கள். மீது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கூறுவார்.
எல்லாம் திடீரென்று அவர்கள் உதித்தது அல்ல. தன்னோடு வந்த தோழர்களில் எவன் எவன் எதுக்கு பொருத்தமோ அதை அதை அதனை அதனை அவனிடம் விட்டு அவனை கொண்டு அதை கட்டி எழுப்பி அந்த ஒட்டுமொத்த சாதனைக்கும் தான் முன்னே நின்று உயிர் கொடுக்க தயாராக நின்று வழிகாட்டுவதாகத்தான் அவருடைய கொள்கை எப்பவுமே இருந்தது. அவருடைய அதே கொள்கையை இன்றுள்ள தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களும் மனதில் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய கூற்றிலிருந்து என்னால் உணர முடிகிறது. சரி, நீங்கள் மற்றவர்களோட ஒப்படைக்கலாம் என்றால் என்ன, எப்படி நீங்கள் அந்த ஒட்டி உடசல்களை எப்படி கொண்டு வரலாம் என்று கணக்கு வைத்திருக்கிறீர்கள்? இப்போ இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விடயங்களில் என்னால் அடையாளம் காட்டப்பட்ட விடயம் என்னென்னு சொன்னால், ஒரு சில ஆட்களுக்கு வந்து வெளியில் முகத்தை காட்டி அவர்களை பற்றி மக்கள் மத்தியில் தெரியாது, போராளிகள் மத்திக்கும் தெரியாது என்ற அடிப்படையில் வேலை செய்த ஆட்கள் இருக்கினோம். ஆனால் அதே நேரத்தில் முகம் தெரிஞ்ச ஆக்களில் என்று சொல்லி ஆக்கள் இருக்கணும். அப்போ இன்றைக்கு இந்த நிலை உருவாகிறதுக்கு கணக்க கணக்க காரணங்களை நாங்கள் ஆராயலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஆளுமைப்படுத்தப்பட முடியாத ஒரு நிலைமையில் எங்களுடைய இந்த போராட்ட சக்தி பிளவுபட்டு நிற்கிது. அப்போ இது வந்து யதார்த்தமான ஒரு தான் நாங்கள் இதை அணுகணுமே என்று சொல்லி சொன்னால், அதை வந்து ஒரு ஒரு பல 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 தரப்பட்ட இடத்திலிருந்து வேலை செய்த ஆட்களை ஒரு இடத்துல கொண்டு வரன்றது மிகவும் ஆளுமையான ஒரு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சிக்கல்களையும் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரே நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே விடயத்தை ஒரே முந்தி இருந்த மாதிரி கொண்டு வரன்றது மிகவும் கடினமான விடயம் என்றுதான் என்னுடைய பார்வை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடலுக்குரிய ஒரு தளம் ஒன்று உருவாக வேணும். ஏனென்று சொன்னால் என்னவாக இருந்தாலும் ஒருத்தர் ஆளுக்கால் எதிரிகள் அல்ல, ஆனால் அதே நேரத்தில் ஒரே திசையை நோக்கித்தான் எல்லாரும் போகினோம். ஆனால் சில சில இடங்களில் சேர்ந்து நின்று கதைக்க முடியாத அளவுக்கு கணக்க சம்பவங்கள் நடந்தும் இருக்குது. அப்போ இதுகளெல்லாம் வந்து சரியான முறையில் என்னென்னா ஆக்களுக்காக்கள் கடும் வெறுப்புகள் அளவுக்கு கூட வந்து நிற்கிற ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயங்களும் நடந்திருக்குது. அது ஒரே மேசையில் வந்து இருந்து கருத்துக்களை பரிமாறுறதுக்குரிய கஷ்டமான ஒரு சூழலும் இருக்கு. ஆனால் இதை வந்து எங்களுடைய கலந்துரையாடல்கள் கூடாகவும் நல்லெண்ணத்தை வளர்க்கறதினூடாகவும் அதற்குரிய தளத்தை ஒரு ஒரு சந்திப்பு தளத்தை உருவாக்கி, முதற்கட்டமாக சந்திப்பு தளத்தை உருவாக்கி ஒவ்வொரு அமைப்புகளோ இல்லாட்டி தனி மனிதர்களோ எந்தெந்த திசையில செயற்படுகினமோ, திசை என்ற சொல் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆள் மனித உரிமையில செயற்படலாம், ஒரு ஆள் வந்து அரசியல் ரீதியாக செயற்படலாம், ஒரு ஆள் வந்து மக்கள்னு நோக்கின விடயங்களில் நிகழ்வுகளை செய்கிறாக்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாருமே எல்லாத்தையும் செய்ய வேண்டும் வெளிக்கிடையில் கணக்க கணக்க முரண்பாடுகள் வருது. அப்போ இதுகள் எல்லாத்துக்கும் இதுகள் எல்லாத்தையும் அடையாளம் கண்டு ஒரு சந்திப்பு தளங்களை ஏற்படுத்தி எங்களுக்குள்ள உள்ள டிஃப்ரென்சஸை, நாங்கள் இப்படி இருக்கைக்குள்ள எங்களோட தேசிய போராட்டம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகுது என்றதை விளங்கப்படுத்தி விளங்கி கொண்டு அதனூடாக அதை செயற்படுத்த வேணும். ஆனால் அது வந்து ஒரு தனி ஆளால் முடியாது. ஆனால் இதுக்கு வந்து இதே சிந்தனையில் நிற்கிற பல பேர் சேர்க்கல, அதே நேரத்தில் இளையோர்களினுடைய ஆதரவும் எங்களுக்கு இருந்துச்சு என்று சொல்லி சொன்னால் இதை வந்து நடைமுறைப்படுத்தலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பதும் விரும்புவதும் சரி. நான் பார்க்கும் பொழுது உங்களுடைய கடந்த கால ஒப்படைகள், உங்களுடைய பங்களிப்பு, இது எடுத்து பார்க்கும்போது கூட உங்களை போன்றவர்கள் ஒரு சிலர் சேர்ந்தால் இதை சாத்தியப்படுத்துவீர்கள் என்பது தெரியும். காரணம், உங்களிடம் முன்பு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பொழுது ஒரு மூடுதிரையை உங்களுக்கு போட்டுத்தான் அங்கே நீங்கள் பயன்படுத்தப்பட்டீர்கள். வெளி வழியாக வந்து அச்சுதன் லீடிங், அச்சுதன் இதில் நடத்தி கொண்டு போகிறார், ஒரு வார்த்தை அதை பற்றியே இல்லை. உங்களுடைய செயல்பாட்டை அருகிலிருந்து பார்த்து உணர்ந்தவன் என்ற அரவிந்தன் மாஸ்டர் அவருடைய கூற்றிலிருந்து உங்களை பற்றிய எண்ணக்கருவை என்னால் வளர்க்க முடிஞ்சது. பின்னர் 2005-2006 நான் மண்ணுக்கு போன பொழுது அங்கே யார் யாரை சந்திக்க வேண்டுமோ அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் இதை பற்றிய பேச்சுக்கூட எங்களுக்கிடையே நடந்தது. ஆகவே உங்களிடம் உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது அச்சுதன்,
இதை முன்னெடுத்து செல்வதற்கு. முன்னெடுத்து செல்வதற்கு எனும் பொழுது நீங்கள் சொல்வது போல இதனை இதனை இவனிடம் கண்டு அதனை அதனை அவனிடம் விட்டு அவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு அதை முன்னே உற்சாகப்படுத்தி செல்லும் அந்த போக்கு அந்த காலத்திலும் உங்களிடம் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது என்பதை காண மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று முக்கியமாக இன்றுள்ள நிலை ஏதாவது உங்களுக்கு மனதை புண்படுத்துவதாக, மக்கள் போகும் போக்கு மனதை புண்படுத்துவதாக உங்களுக்கு இருக்கிறதா, அல்லது எங்களை வழிகாட்டும் தலைமைகள் என்று கூறிக்கொள்பவர்கள் செல்லும் பாதை முயற்சிகள் இந்த ஒன்று கூட்டல் முயற்சிக்கு தடையாக இருக்கும் என்று உங்களுக்கு படுகிறதா? முதல்ல வந்து நான் இந்த அரவிந்தன் மாஸ்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிச்சயமா நான் அவரை இங்கே நினைவு கொள்கிறேன். நான் அவரை கனகாலம் சந்திக்கல, மிக விரைவில் அடுத்த ஒரு அதுக்குரிய சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி அவரை சந்திக்க தான் நான் இருக்கிறேன். மிகவும் வருத்தத்துக்குரிய விடயம், அவர் வந்து என்னோட கருணாலயம் வேலை செய்தவர். ஒரு நாட்டு ஒரு ஒரு இடத்துல வெளிநாட்டில் வேலை செய்யக்குள்ள கூட அவருக்கு மிக அந்த ஒரு தனியாக இருந்தவர். அவருக்கு ஒரு முதுகு பிரச்சனை இருந்தது. அதில் வந்து மிக குளிர் கடும் குளிரான ஒரு 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 நாட்டில் அவர் வேலை செய்திருந்தவர். முதுகு பிரச்சனை இருந்தது. அங்கே வந்து ஆப்ரேஷன் நடந்தது. அவரை பார்க்கறதுக்கு நானும் இல்லை, வேறு ஒரு தமிழாக்களும் அங்கே இருக்கையில். அப்புறம் அந்த நாட்டுக்காரர்கள் தான் அவரை கொண்டு போய், அதோட பெரிய ஒரு ஆப்ரேஷன், பெரிய ஒரு சத்திர சிகிச்சை. மிகவும் ஒரு நான் இவர் நினைச்சு பார்க்குறேன், அவரை நான் மிக விரைவில் சந்திப்பேன். நான் அவர் இதை கேட்டால் மகிழ்ச்சி அடைவர் நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விடயத்தில் முக்கியமாக இன்றைக்கு தற்காலிகமாக நடந்து கொண்டிருக்கிற தங்கை துவாரகாவினுடைய பேரை வச்சு நடந்து கொண்டிருக்கிற அந்த விடயம் மிகவும் வருத்தத்துக்குரியது. நான் நினைக்கிறேன் இது இதில் மக்கள் மிகவும் தெளிவாகவும் இதொரு பேக்காட்டு வேலை என்றத்தை மக்கள் சரியாக புரிஞ்சு அதை இருப்பினம் என்றுதான் என்னுடைய நம்பிக்கை. அது சம்பந்தமாக ஏற்கனவே இன்னொரு ஊடகத்திலே நான் கதைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் கதைச்சது. ஆகவே அது சம்பந்தமாக தொடர்ச்சியான திருப்பி திருப்பி அதுகளையே கதைச்சி அந்த விடயத்துக்குள்ள நான் நிற்கிறதுக்கு விரும்பலை. அதை தொடர்ந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அரசியல் வேலை திட்டங்கள் சம்பந்தமான விடயங்களில் ஒரு ஒரு திருப்தியான விடயமும், அதே நேரத்தில் இப்போ நாங்கள் கன நாள் வேலை செய்யாமல் இருந்து ஓட்டு வந்து அது எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது, மனது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மெட்ராக்கள் மேலே கருத்து சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. நாங்கள் வேலையை செய்து கொண்டு அதற்குரிய தளத்தை உருவாக்கி கொண்டு தான் நாங்கள் வேலையை நிச்சயமாக நான் நினைக்கிறேன் எல்லாருமே தமிழ் தேசியத்தில் அக்கறை கொண்டு செயற்படுறாக்கள். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ன வழியில தான் நாங்கள் செயற்படலாம், இன்ன வழியில தான் நாங்கள் செயற்படலாம்ன்ற ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது. அதுக்குள்ள எப்படி ஒரு ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நாங்கள் வந்து அதை இன்னும் மக்கள் இப்போ என்ன விடயம்னு சொன்னால், அரசியல்ன்றது மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினா தான் அந்த அரசியல் வந்து வெல்லும், இல்லாட்டில் வெல்லாது. அப்போ மக்கள் வந்து மக்கள்கிட்ட நாங்கள் ஒரு கருத்து கணிப்படுத்தோம்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விடயம் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாரும் உங்களுக்கு 2009க்கு பிறகு எந்த அமைப்பின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இல்லாட்டில் போராளிகள் மேலே நம்பிக்கை இருக்குதா, முன்னாள் போராளிகள் மேலே நம்பிக்கை இருக்குதா என்ற கேள்விகளை கேட்டால் மக்கள் வந்து என்ன சொல்லினோம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதை முதல் அடையாளம் கண்டு போட்டு அந்த மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி அந்த நம்பிக்கையை ஊட்டினாத்தான் அந்த மக்கள் வந்து அதுக்குரிய ரிட்டர்ன், அதுக்குரிய ஒரு திருப்பியான தங்களுடைய பங்களிப்பை 100க்கு 100% வழங்குவீனம். அதை செய்யாத வரைக்கும் அந்த மக்களின் பங்களிப்பு வழங்கப்படாது. அது மக்களின் பங்களிப்பு வழங்கப்படாட்டில் இந்த வேலை ஒரு வேலை திட்டமுமே முன்னெடுத்து அது வேகத்தோடு போகாது. நீங்கள் இப்பொழுது துவாரகா குழந்தையின் பேச்சு பற்றி நீங்கள் பேரை நீங்கள் குறிப்பிட்டபடியால் கேட்கிறேன். அந்த பேர் தொடர்பாக அண்மையில் நடந்த சம்பவங்கள் பல வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. இதில் இப்படியான ஒரு கட்டத்தில் தேசிய செயற்பாட்டாளர் என்ற வகையில் நீங்கள் மக்களுக்கு ஏதாவது கூற விரும்புவீர்களா இந்த விடயத்தில்? ஏனென்றால் ஒரு தெளிவு இதுதான் என்று சொல்லி தீர்மானிக்க இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், தெளிவின்மையோடு அவதிப்படுகிறவர்கள் தான் பெருந்தொகையாக இருக்கிறார்கள். அந்த அவதிப்படுபவர்களுக்கு நீங்கள் ஏதாவது கூறுவீர்களா? என்னன்னு சொன்னா, இதுல தலைவருடைய குடும்பத்தில் இருக்கிற
எல்லாருமே தங்களுடைய உயிரை தமிழீழ தேசத்துக்காக அர்ப்பணிச்சிட்டினம் என்றுதான் உண்மையான விடயம். ஆனால் இங்க அதுக்குள்ள தங்க துவாரா உட்பட அவர்கள் களத்தில் அவர் வீரச்சா போராடியபடியா அவருடைய அந்த உயிர் தியாகம் என்றது ஒரு வீரச்சாவு என்ற அதுக்கெல்லாம் நடக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சிக்கலான பிரச்சனை என்னென்னு சொன்னால் அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்குதா இல்லையா? இப்போ என்னட்ட வந்து கேட்டால், ஓகே நீங்கள் வெளியில் வந்து நின்று நீங்கள் வெளியில் நிற்கல, ஆனால் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க வீரச்சாவன் எப்படி சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது என்ற ஒரு கேள்வி ஒன்று மக்கள் கேட்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்குரிய பதில நான் என்ன சொல்கிறேன்னா, களத்தில் நின்றுட்டு வந்த போராளிகளினுடைய கருத்துப்படியும் அவர்களுடைய வாக்கு மூலங்களின்படியும் அதை தாண்டி இலங்கை இராணுவத்தினால் எடுக்கப்பட்ட வீடியோஸ் அல்ல அவர்களுடையால் எடுக்கப்பட்ட அந்த காணொளிகள் இல்லாட்டி புகைப்படங்களின் ஊடாக அதில் இருக்கும் படங்களினூடாக வைத்து பார்க்கும் பொழுது தங்கை துவாரகா வீரச்சா அடைந்து விட்டார், அவருடைய படம் அதில் இருக்குதுன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு வாக்கள் இருக்கணும். ஆனால் அவர்களுடைய பாதுகாப்பு கருத்து அவர்கள் விரும்பாமல் நான் அவர்களுடைய பெயரை சொல்ல முடியாது. அதனால் இதுதான் உண்மை. அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே விருப்பம், ஐயா உங்களுக்கும் விருப்பம், இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்கள் எல்லாருக்கும் விருப்பம், மக்கள் எல்லாருக்கும் விருப்பம், எல்லாருமே உயிரோடு இருக்கணும்ன்றது மட்டும்தான். ஆனால் அதை வைத்து மக்களை ஏமாற்றக்கூடாது. அதை செய்கிறவர்கள் அதை மிகவும் கவனத்தில் எடுத்து அது வேணுமென்று செய்யப்படுற ஒரு வேலை திட்டம். இது வந்து மக்கள் ஒரு காலமே அனுமதிக்க மாட்டார்கள். இது வந்து அவர்கள் மீது செய்யப்படுற கொடுமையான ஒரு ஒரு வன்முறையான ஒரு விடயம். இதை வந்து நிப்பாட்ட வேணும் என்றுதான் நான் இதனால் சொல்ல விரும்புகிறேன். அச்சுதன், நீங்கள் இளம் வயதிலிருந்தே உறுதியான பணி ஒப்படைக்கப்பட்டு அந்த பணியை உறுதியாக நிறைவேற்றி வெற்றியை தந்தவர் உங்கள் தலைவனுக்கு மன நிறைவை தந்தவர். இப்பொழுது ஒரு தேசிய செயற்பாட்டாளராக வெளிவந்து நீங்கள் மற்றவர்களை இணைக்கும் தொழிலில் அல்லது இணையும் தொழிலில் முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் 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 அற்புதமான காரியம், பாராட்டுகிறேன். இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் அதனுடைய ஆசை. ஏனென்றால் தமிழீழ சுபீட்சத்துக்காக அனுபவஸ்தர்கள் பின்னே நின்று உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய பங்களிப்புகளையும் பற்றி உரிய இடங்களில் தெரிவித்து அவர்களை ஒருங்கிணைத்து இனி அடுத்து வரும் சந்ததி, இளையோர் சந்ததி அதை முன்னெடுத்து செல்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அன்று அதாவது அந்த கூட்டம் நடந்த பொழுது மீதகு வேலுப்பிள்ளை பெருமாறன் அவர்களுடைய உரைகள் அடங்கிய அந்த நூல் வெளியீட்டில் கலந்து கொண்ட போது அதை நிர்வகித்து அதை முன்னெடுத்து சென்றவர்கள் இளையோர். பார்க்க பெரும் வியப்பாக இருந்தது அவருடைய நிர்வாகத்திறனும். அன்றைய அந்த ஒரு சிறு விழாதான் அதை சிறப்பாக அவர்கள் அமைத்த விதமும் நடத்திய விதமும் பார்க்க வியப்பாக இருந்தது. அன்று அந்த நாளில் அந்த கூட்டத்துக்கு அவ்வத்தனை பேர் வருவார்கள் என்று உண்மையில் நான் எதிர்பார்க்கவில்லை. காரணம் அடைமழை, சில நாட்களாக அதே நாட்களில் அடைமழை. அதை அந்த குறிப்பிட்ட நாளில் எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ கொண்டாட்டங்கள், இவற்றின் மத்தியிலும் அரங்கம் நிறைந்திருந்தது. ஆனால் எனக்கு துயரம் என்னவென்றால் அங்கே நிறைய போராளிகள் வந்திருந்தார்கள், அவர்களுடைய உறவுகள் இருந்தார்கள், அவருடைய பிள்ளைகள் இருந்தார்கள், அவருடைய மனைவியர் இருந்தார்கள், சகோதரங்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு முன்னால் பேசியவர்கள் பெரும்பாலானவர்கள் அந்த போராளிகளை முன்னாள் போராளிகள், முன்னாள் போராளிகள் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். எனக்கு வேதனையாக இருந்தது. அவர்கள் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதை மௌன போராளிகளாக குறிப்பிடலாமே என்று ஒருத்தர் குறிப்பிட்டார். மௌன போராளிகள் இல்லை, அவர்கள் மௌன போராளிகள். இங்கே பல 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 விடயங்களில் நாங்கள் காண்கிறோம் மௌன போராட்டங்கள் நடத்துபவர்கள் எல்லாரும் மௌன போராளிகள் தான். குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் காணாமல் ஆக்கப்பட்டோரை இழந்து அல்லது தங்கள் பிள்ளைகளை அரசு படைகளிடம் ஒப்படைத்துவிட்டு இப்பொழுதும் போராட்டங்கள் நடத்தும் வேளையில் கூடுதலாக மௌன போராட்டமாகவே அதை நடத்தி கொண்டு பதாகைகளை ஏந்தி கொண்டு ஆனால் மௌனமாகவே தங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்களெல்லாம் மௌன போராளிகள்.
ஆனால் நீங்கள் மௌன போராளிகள் அல்ல. ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டவர்கள் உடனடியாக நீங்கள் மௌனிக்கப்பட்டவர்கள். அந்த போராளிகள் எல்லாம் மௌனி போராளிகள் என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். மௌனிக்கப்பட்ட போராளிகள், அதாவது புழக்கம் இல்லாமல் சுருக்கமாக கூறுவதாயிருந்தால் அவர்கள் மௌனி போராளிகள். மௌனி போராளிகள் என்ற உடனடியாக தமிழ் மக்களுக்கு, உலகம் பரந்த தமிழ் மக்களுக்கு தெரியும், இவர்கள் மௌனிக்க வேண்டும் என ஆணையிடப்பட்டவர்கள் அல்லது அறிவுறுத்தப்பட்டவர்கள். ஆயுதங்களை மௌனித்து விட்டவர்கள். அந்த நேரம் அவர்கள் மௌனிக்கப்பட்டார்கள். மௌன போராளிகள் அல்ல, மௌனி போராளிகள் என்று கூறும் பொழுது அது தனியாக எங்கள் மக்கள் மண்ணில் எங்களுக்காக போராடி, எங்களுக்காக குடுவே ஏந்தி கழுத்தில் தரித்து கொண்டு முன்னே சென்ற அந்த அத்தனை போராளிகளும் அவர்கள் இன்று தொழிற்படுகிறார்களோ இல்லையோ அது வேறு, ஆனால் அவர்கள் எல்லாரும் மௌனி போராளிகளாகவே அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். இது என்னுடைய இனத்தவர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு நான் விடுக்கும் வேண்டுகோள். இந்த இடத்தில் தமிழீழ தேசிய செயற்பாட்டாளர் என்று தங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த அச்சுதன் அவர்களே, உங்களை நான் ஒரு மௌனி போராளியாக பெயர் சூட்டி உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன். இப்போ இந்த நீங்கள் சொன்ன இந்த போராளி, எப்படி தமிழீழ விடுதலை போராட்டத்திலே பங்கு கொண்ட போராளிகளை போராளிகள் என்று அழைப்பதா, முன்னாள் போராளிகள் என்று அழைப்பதா, நீங்கள் நல்லொரு பேரென்று சொன்னீர்கள். நீங்கள் தான் தமிழிலே என்னை விட மிகவும் ஆழமான அறிவு கொண்டவராள். ஆகவே அதை நான் மனமாற ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த போராளிகள் என்று அழைப்பதற்கு ஒவ்வொருதற்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கின்றது. ஏன் அழைக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கின்றது. அப்போ அதில் வந்து எந்த முந்தி போரா உண்மையாக 2009க்கு பிறகு எந்த அளவுக்கு எங்களுடைய ஒவ்வொருவருடைய செயற்பாடும் இருந்தது, எவ்வளவு நேரத்தை நாங்கள் அதுக்குள்ளே போட்டு முழு நேரமாக வாழ்க்கையின் முழு பகுதியையும் அதுக்குள்ளேயே போட்டு செயற்படையக்குள்ளே அந்த போராளி என்ற அந்த சொற்பதத்துக்கு ஒரு சரியான பெருமதியும் அதுக்குரிய ஒரு ஒரு வித்தியாசம், ஒரு சாதாரண பொதுமானுக்கும் போராளிக்கும் இடையில் வந்து உள்ள அந்த வித்தியாசம் வந்து சரியான முறையில் இருந்தது. ஆனால் இன்றைய காலங்களில் வந்து ஒவ்வொரு அந்த அந்த கால சூழ்நிலையால் எங்களுடைய தனி மனித வாழ்க்கையையும் பார்த்து கொண்டு அது இந்த மிஞ்சின ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தான் இப்படியான தேசிய நோக்கின செயற்பாடுகளுக்குள்ள செயற்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதால அங்கே வந்து அந்த மனநிறைவு இல்லை. எவ்வளவு நேரத்தை நாங்கள் ஒவ்வொரு விடயங்களுக்கு போட்டு செயற்படுறோம். அதனால் அந்த போராளி என்ற சொற்பதம் சரியான முறையில் இருக்காது என்றது ஒரு குறிப்பிட்ட ஆக்களின் கருத்து, அது என்னுடைய கருத்தும் கூட. அதே நேரத்தில் முன்னாள் போராளி என்று சொல்றதிலே மிகவும் அதொரு சங்கடமான ஒரு விடயமும் கூட. அதனால் நீங்கள் சொன்ன அந்த சொற்பதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அதை வந்து எதிர்கால நிகழ்வுகள்லையோ கதை கேட்கலையோ ஆக்கள் அதை பயன்படுத்தலாம்னு தான் நான் நம்புகிறேன். அச்சுதன், 2009க்கு முதலே நீங்கள் மௌனி போராளியாக ஆக்கப்பட்டவர். உங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பும் உங்களுக்கு தரப்பட்ட இடமும் ஒரு மௌனி போராளியாகவே உங்களை அடையாளம் காண வைத்தது. ஆனபடியால் தான் இந்த நிகழ்ச்சியில் நான் இந்த பதத்தை உங்களுக்கு அதை சூட்டும் பொழுது எங்களுடைய மேதகு வேலுப்பிள்ள பிரபாகரன் அவர்கள் அவர் இருந்தால் ஓம், அவர் நிச்சயமாக இந்த மௌனி போராளி என்று அத்தனை போராளிகளையும் அழைப்பதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்றது என்னுடைய நம்பிக்கை. மௌனி போராளி அச்சுதன் அவர்களே, இன்று நீங்கள் இந்த உரையாடலில் கலந்து கொண்டதற்காக நன்றி. இதை ஏற்படுத்தி தந்த ILC தமிழ் வானொலியினருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் தொடரட்டும். எங்களுடைய மக்களை ஒன்றுபடுத்தும் முயற்சியில் உங்களுடைய ஈடுபாடுகள், உங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும். உங்களை போன்றவர்கள் ஒன்று திரண்டு இளையோரை நீங்கள் அவர்களுக்கு ஒரு பின்பலமாக இருந்து கொள்ளுங்கள். அது அந்த தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்களும் உங்களைப் போன்ற மற்றவர்களும் சேர்ந்து கூடி தர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி ஐயா, என்னோடு உரையாடியதற்காக. மௌனி போராளியே நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. நான் உங்களுடன் உரையாடுவதில் எனக்கு மிக மிக ஒரு மன திருப்தியும் அதை நான் ஒரு என்னுடைய எனக்கு கிடைத்த ஒரு பெருமையாகவும் ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஐயா தாசிசியஸ் அவர்களே, நான் நீங்கள் ஐபிசி வானொலி ஆரம்பித்த காலத்திலிருந்து உங்களுடைய அந்த குரலை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்த ஒருவன். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு எனக்கு உங்களுடன் உரையாடுவதற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கிடைத்த ஒரு ஒரு பெருமையாகவும், என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எனக்கு கிடைத்த ஒரு நல்லொரு பெருமைக்குரிய விடையாகவும் நான் அதை கருதி கொள்கின்றேன். நன்றி ஐயா. நல்லா இருக்கும் ராசா, நல்லா இருக்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.